எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டூ நீ அப்டேட் இந்த என்ன பார்க்க போறோம்னா நம்ம கௌதம் மன்னன் அவருடைய இயக்கத்தில் நம்ம விக்ரம் நடித்து கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக ரிலீஸ் ஆகாம அப்படியே கிடப்பிலே இருக்க துரு நட்சத்திரம் இந்த படத்துக்கும் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு இது வரைக்கும் இந்த படத்திலிருந்து மூணு டீசர் வந்திருக்கு நீங்க பாத்துருப்பீங்கன்னு நம்புறேன் என்னையா வெறும் டீசரா ரிலீஸ் பண்றீங்க படத்தை போட்டு காட்ட மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம விக்ரம் சாருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பாக்காக இருக்கும் ஏன்னா நம்ம ஜிஎம் கெரியர்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டப் அந்த படம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோருமே அவ்வளோ இருக்கோம் டீசர்லாம் சும்மா வெறித்தனமாக இருந்தது ஸோ இந்த படத்தோடய ஒர்க் எதுவுமே முடியல ஏகப்பட்ட பிரச்சனை படத்தை ஸ்டார்ட் பண்ணது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அங்க இருந்து லைக்கா கிட்ட போச்சு லைக்கா கிட்ட இருந்து இப்ப கடைசியா ஐஸ்வர்யேஸ் கிட்ட வந்து மாட்டிருக்கேன் அவர் இந்த படத்தை நம்பி ஏகப்பட்ட செலவு இப்ப பண்ணிட்டாப்ல அதாவது வட்டி எல்லாமே கட்டி எல்லாமே சரி பண்ணிட்டாரு இப்ப படம் ரிலீஸ் ஆக வேண்டியதுதான் பாக்கி அந்த படம் ரிலீஸ் ஆனாதான் அவர் போட்ட காசு எடுக்க முடியும் இதில் குறிப்பாக நம்ம கௌதமனா ஒரு நூறு வருஷத்துக்கு அவருக்கு குத்து கேட்டுட்டார் போல இருக்குது இதுக்கடுத்து அவர் படம் பண்ணார்னா அது அங்கே மட்டும்தான் வேற எங்கேயுமே பண்ண முடியாது ஸோ இந்த படத்தோடைய ஷூட்டிங்கும் இப்போ பேலன்ஸ் இருக்குது நம்ம விக்ரம் சருடைய டப்பிங்கும் முடியல இதெல்லாம் எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோருமே அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த பிரச்சனையை ஆல்மோஸ்ட் இல்லை ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க இந்த மாத எண்டோட இந்த படத்தோடைய ஷூட்டிங் அதுக்கடுத்து டப்பிங் எல்லாமே முடிச்சு படம் ரெடி ஆகிடும் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கேன் சென்னையிலே செட்டு போட்டு இந்த படத்தோடைய அந்த மீதி இருக்கிற போர்ஷன் ஏதாவது ஒரு பத்து நாள் அவங்க ஷூட் பண்ணி ஆகணும் அந்த பத்து நாளை சென்னையிலே எடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விக்ரம் சாரும் டப்பிங் பேசுகிறதா ஒத்துக்கிட்டாராம்மா ஆல்மோஸ்ட் அவரும் டப்பிங் முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கேன் ஆக மொத்தம் திரு நட்சத்திரம் படத்தோடைய ஒர்க் எல்லாமே இந்த மார்ச் எண்டோடு முடியுது இந்த வருஷம் எண்டுக்குள்ளே இந்த படத்தை அவங்க தேட்டருக்கு கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா மே மாதம் இப்போது கோபுரா வரப்போகுது செப்டம்பர் மாதம் புன்னியின் செல்வன் ஸோ இந்த ரெண்டு படத்துக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது சாத்தியம் இல்லை செப்டம்பருக்கு அப்புறமா தான் எதனா பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் எப்போ ரிலீஸுன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு டேட்டும் அவங்க பிளான் பண்ணலை படத்தோடைய ஒர்க்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்தோடைய ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி வருது எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த துரு நட்சத்திரம் இந்த மூவிக்கு எந்த அளிக்கிறா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமலில் மச்சின்னு பண்ணுங்க இந்த படத்தோடைய ஒர்க்கு நாங்கள் பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தகவல் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நமனிக் ஷூடில் பார்ப்போம்